ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் எப்பிசில் ஜீவு உனக்கு காசு வேணா நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லியிருப்பான் அதை வாங்க வந்திருக்கும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஜீவு மேலே விழ அவளை பிடிக்க போய் அவனோட காசில் என்ன வாடஞ்சு போயிடுது பாவி அன்னியுமே ஒரு லட்ச ரூபாய் வாச்சு உடச்சிட்டியே இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்க லைட்டாக தானே க்ராக் ஆகிருக்கு வேணுன்னா ரெண்டாயிரூபாயிருந்து கோவன் திமிரா பேசுகிறா அப்படியே கழிச்சாலும் இன்னும் எக்ஸ்ட்ராவா நீ எனக்கு ரூபாய் தரணும்னு சொல்ல என்னது வா அப்போ எனக்கு அஞ்சு டைம் கொடுங்கன்னு சொன்னதும் அவ ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு நான் எப்ப கூப்பிட்டான உடனே நீங்க வரணும் இல்ல போலீஸ்ல பிடிச்சி குத்துறேன் பிளாக்மெயில் பண்றான் இப்போ ஹீரன் கிட்ட சல்லி பைசா இல்ல ஏன் பஸ்ஸு கூட சுத்தமா காசு இல்ல பாவம் அந்த அளவுக்கு இருக்கா இதில் அவனை பாக்க போய் கடன்தான்னு புலம்பிட்டு இருக்க கிம் சே சரி காசு இல்லன்னு சாப்பிடாம இருக்காத நைட்டி ஆஃபீஸ்க்கு வா நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொல்றான் அவளுக்காக அவன் கொஞ்சம் கேஷ் வச்சுட்டு நீ எப்போ திருப்பி கொடுக்குறீ அப்பா கூட எழுதி வச்சுட்டு போயிருக்கான் இவதான் இங்க இவ்ளோ பஞ்சத்துல இருக்கான்னு பார்த்தா ஜீவ அதுக்கு மேல இருக்கான் அம்மா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்களேன் நான் இந்த வீடு வைத்ததுக்கு அப்புறம் உன் கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல டேய் உன் தாத்தா இந்த வீடு வைக்க கூடாது சொல்லியிருக்காருல அப்படின்னு திருட்டு இருக்காங்க உடனே வாப்பா அந்த கிழமை சரியான உசாரணம் நாளா இருக்கு சொந்த பையன் எனக்கு எதையும் எழுதி வைக்காம பேரனுக்கு மட்டும் வீடு எழுதி போயிருக்கு அப்படின்னு டென்ஷன்ல கத்திட்டு உனக்கு பணம் வேணா நீதான் சம்பாதிக்கணும் சொல்ல பா நீங்களா ஹெல்ப் பண்ணுங்களான்னு கேக்குறான் டேய் நானே ஓசி சாப்பாடுக்கும் அம்மா வீட்டில தங்கியிருக்கேன் என் கிட்ட போய் கேக்குற பத்தியா அப்படின்னு அவரும் கையை விரிச்சிடாரு சரி பொதையெல்லாச்சும் கிடைக்குதான்னு பாப்போன்னு வீட்டை ஒரு வழியாக்கி வச்சிருக்காங்க வச்சிருக்கான் அங்க ஒரு புக் வித்தியாசமா இருக்குன்னு எடுத்து பாக்குறான் அதுல மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் ஒரு கிளாஸ் சோச்சி குடிச்சா போதும்பா அப்படியே சொர்க்கத்துல மிதக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய ரைட்டர் கவிதை எழுதி வச்சிருக்காரு இந்த கவிதை கூட நல்லா இருக்கு பானு அந்த புக்கு ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கான் ஏன்னா அவன் தான் மகா குடிக்காருனாச்சே அதனாலதான் அவனுக்கு இந்த புக் பிடிச்சிருக்கு போல அதே சமயம் சார்ஜுக்கு வந்து சோகமா இருக்கா ஜீவோ அம்மா இந்த சின்ன வயசுல உனக்கு என்னமா பிரச்சனை கேட்கறாங்க எனக்கு ஒரே கேட்டதான் நடக்குது நான் பாவம் பண்ணிட்டேன் போலம்பா அப்படி என்னமா பண்ணேன்னு கேட்கறாங்க நான் ஒரு மட்டும் தான் எடுக்கலான்னு இருந்தேன் ஆனா உங்க பையன் தான் எல்லா மட்டும் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்ல அந்த சின்ன விஷயத்தான் கடவுள் மன்னிச்சிட்டு வருமான அது மட்டும் இல்ல ரோட்ல ஓரமா இருந்த சைக்கிளை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் டெலிவரி பண்ணவங்களோட ஹெல்மெட்டே சுட்டுட்டேன் அப்படின்னு லிஸ்ட்டு லிஸ்ட் போயிட்டு இருக்கு அதை விட முக்கியமா என் அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பணத்தை திருடிட்டு வந்துட்டேன் சொன்னதும் அடி பாவி பாவம் முகத்தை வச்சு எவ்வளவு கிருமி வேலை பாத்திருக்கா பாரு அப்படின்னு அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் கடவுள் மன்னிச்சிட்டு வருமா இனிமே உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் பாரு அப்படின்னு பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோன் கிளக் அடிக்குது சரி ஒருத்தர் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்ன அனைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா அவன் ஹீர் மெசேஜ் பண்ணதை பார்த்து சிரிச்சிட்டே வர அங்க லிஃப்ட்ல ஜீவான வர பண்ணிக்கிறான் ஐயோ போய் போய் என்கிட்ட மாட்டனும் பீதியிலேயே இருக்கான் ரெண்டு நிமிஷம் உயிர் அவன் கையிலே இல்ல அவன் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உயிரே வருது இந்த அதிர்ச்சில இருந்து மீண்டு வரத்துக்குள்ள அந்த டீம் எடரோட தம்பி தான் ஜீவன் தெரிஞ்சதும் ஐயோ இவனா சரியான லோசு குடும்பம் போலேன்னு அங்கிருந்து நைஸ் வயசுக்கே பாக்குறான் அப்போ கிம்மு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட் போறத வேணு வேணும் ஜீவோ அவன் கூட்டிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் எங்கேயுமே இடம் இல்லைன்னா அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றான் ஹீரைனும் கிமோ பாக்ஸ் மாதிரி கப்பிள்ஸ் ஆக்ட் பண்றாங்க ஒரு பக்கம் ஹீரோயின் என் பாய் ஃப்ரெண்ட் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் கிம் அவளுக்கு ஊட்டிலாம் விடுறான் அதை போது ஜீவுக்கு கடுப்பா இருக்கு வேணே தும்பி அவளை கூட்டி வரத்த கெடுத்துறான் நம்ம ரெண்டு பேரும் கிஸ் உன் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு கொடுத்துருமான்னு பிளாக்மெயில் பண்ண சொன்னா சொல்லிக்கோ அவன் என் பாய் ஃப்ரெண்டே கிடையாது அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன் அண்ணன் முன்னாடி கேட்டு அமைக்க அப்படி ஆக்ட் பண்ணுன்னு சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜீவுக்கு நிம்மதியா இருக்கு சரி நான் போன் பண்ணா மறக்காம என் கால் அட்டன் பண்ணு அஞ்சாயிரம் ரூபாய் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அவளுக்கு குத்தி காமிச்சிட்டு இருக்கான் இங்க ஹீரன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியாம அண்ணா பிரான்ஸ்ல அவ ஜாலியா சந்தோஷமா இருக்கா ஆனா நான் மட்டும் எது கஷ்டப்படணுமா அப்படின்னு வீட்டு பத்தத்தை வைத்து பணம் வாங்க பாக்குறான் டெய் வளர்ந்த பிள்ளையாச்சும் கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா போறடா அப்படின்னு கொசுபேட்டை வச்சு அவன் அம்மா தரத்திட்டு இருக்காங்க சரி தான் அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட அவங்களை மதிக்க மாட்டாங்க அவன் சோகத்தெல்லாம் போக்கிறதுக்காக கிமுக்கு கால் பண்ண இவன் ஏன்டா ஃபோன் பண்றான்னு பதறி போயிடறாங்க ஒன்றும் இல்லை நீ நம்ம ஒரு பையனாச்சே அதான் எப்படி இருக்கேன்னு விசாரிக்க ஃபோன் பண்ணு சொல்றான் இவன் காரணம் இல்லாம கால் பண்ண மாட்டானே ஏதாச்சும் ஏன்டா கடமா பண்ணி தலைப்படுறான்னு பயந்து போயிருக்காங்க அதே சமயம் சமய ஜீவுக்கு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு கூட காசு இல்ல அதனால அவன் அண்ணன் வீட்டுல ஸ்டே பண்றான் அவன் தான் பார்க்க டயரா இருந்தாலும் வீடு ஃபுல்லாக பூச்செடியாக வளர்த்து வச்சிருக்கான் உன் மூச்சுக்குதான் செட் ஆகலான்னு கலாச்சு இருக்கு அவன தம்பியும் கூட பார்க்காம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு நாளைக்கு இடத்த காலி புரிஞ்சுக்கிட்டா இருக்கான் சரி எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி வெட்டியா சுத்திட்டு இருப்ப வேலை வெட்டிக்கு போற ஐடியா இல்லையான்னு கேக்க பார்த்து பாத்தி சொல்ற நான் இன்டர்நேஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அந்த விதியை வச்சு எப்பேற்பட்டு அழகியா இருந்தாலும் பக்காவா கரெக்ட் பண்ணிடுவேன் உனக்கு வேணா இந்த விதியை கத்துக்கிடுமான்னு கலாச்சிட்டு இருக்கான் திடீர்னு ஆச்சுன்னு தெரியல அண்ணனுக்கு கோவம் வந்துட்டு நீ இப்படி லூசு தரமா பண்றத அப்பா அம்மா பொறுத்துக்க முடியும் ஆனா என்னால முடியாது பாஸ்ல நடந்தாத நினைச்சு மத்தவங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு திட்டினதும் உங்களுக்கு மூஞ்சே மாறி போயிடுது ஒரு நாள் தங்கினதுக்கு எப்படி பேசுற இனிமேல் உன்னை வந்து பாத்தா என்ன சிறப்பு கைட்டாடி அப்படின்ற மாதிரி வீரா பாத்துட்டு போயிடறான் இப்போ ஹீரன் என்ன வேலைக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு தாய்லாந்து பையன் சாப்பிட்டு காசு கொடுக்காம இந்த ஓனர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான் பாவம் அவனுக்கு லாங்குவேஜ் கூட தெரியல அவன் கிட்ட இருந்ததே கிட்டார் மட்டும்தான் அதையும் அவங்க வாங்க பாக்குறாங்க கொஞ்சம் கூட செலவு நம்ம ஹீரோயினு அவன் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறா இவன் பார்க்க பிச்சுக்கார மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் இவன் தீவிரவாதி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பாவம் இவன் பிடிஎஸ் ஜாயின் பண்றதுக்காக இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான் நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க அதுவும் நீதானே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு என் நம்பர் நோட் பண்ணிக்கோன்னு சொல்றான் அப்போ கரெக்டா அவளுக்கு ஜீவ் கால் பண்ணிட்டு நான் உன பணத்துக்காக உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணல உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் நான் சொல்ற இடத்துக்கு வந்துருன்னு போனை வச்சிருந்தான் இவன் ஃபீலிங்கா பேசினதை வச்சு வேளை இந்த பைத்தியக்காரன் நம்மள லவ் பண்றானோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அழகா புதுரஸ் எல்லாம் போட்டுட்டு அவனை பாக்க வந்திருக்கா அவகிட்ட அவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு வீட்டு வேலை செய்ய தான் கூட்டிட்டு வந்திருக்கான் உன் மூஞ்சிய பார்த்தா காசு குடுக்குற மாதிரி தெரியல அதுக்கு பதிலா வேலை செஞ்சு என் கடன் அடைச்சிருன்னு சொல்ல இதுக்காக கூப்பிட்ட தெரிஞ்சிருந்தா இந்த புதுரஸ் போட்டுட்டு வந்திருக்க மாட்டேனே சரி பண்ணி தொலைறேன்னு வேற வேலை இல்லாம கோத்துக்குறா அதே சமயம் எங்க கம்பெனில இவன் நடக்க போகுதுன்னு விளம்பரம் பண்றதுக்காக ஏஜியும் கிமியும் கோத்து விட்டுருக்காங்க இருக்காங்க என்னதான் கிம் கூவி கூவி கொடுத்தாலும் எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் ஆனா ஏஜி ஸ்டைலா போஸ் கொடுத்ததுமே அவளுக்கு பசங்க எல்லாம் வாண்டடா வந்து ஹெல்ப் பண்றானுங்க என் வேலை முடிஞ்சிருச்சு பண்ணி ஜீவ பாக்க வந்திருக்கா போய் போய் உன் தாத்தா இந்த வீட்டு விட்டுட்டு போயிருக்காரு நீ கவலைப்படாத கல்யாணம் ஆயிடுச்சு என் சொத்துல உனக்கு தான் பேசிட்டு இருக்கா அப்ப அங்க ஹீரோயின பார்த்ததும் யாரா இந்த வேலைக்காரி பார்க்கவே சம காமடியா இருக்கா இந்த காசுமே போட்டுட்டு போய் வேலை செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்க கரெக்டா ஒர்க்ல இருந்து கால் வருது உன் ஏன்டா இப்படி என்ன டாஸ்டர் பண்றான் நான் சேர்மனோட பொண்ணுன்னு தெரிஞ்சு கூட என்ன நிம்மதியே இருக்க விட மாட்டானு புலம்பிட்டு அங்க இருந்து போயிடறான் ஒர்க்ல எல்லாரும் பண்ணிட்டு இங்க அவன் பிளைண்ட் வந்திருக்கான் அங்க வந்த மூஞ்சி சீரியஸா தான் வச்சிருக்கான் ரோஸ் சுவாடி போகுதுன்னு அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கே நான் அதுக்கு தண்ணி ஊத்துறேன்னு குத்தி காமிக்கிறியா உன் அம்மாக்காக தான் உன பாக்க வந்தேன் ஆனா நீ சரியான சிட்டு முடிஞ்சிடா அப்படின்னு அந்த பொண்ணு லாஜிக் எல்லாம் திட்டிட்டு போயிடா இங்க பாத்தா ஹீரோயின் வேலை செஞ்சு டயர்ல தூங்கிட்டு இருக்க ஜீவ் அவளை பாத்து ரசிச்சிட்டு இருக்கான் அவ இருந்ததும் இதே மாதிரி செகண்ட் ஃபிளோரை கிளீன் பண்ணிடுமான்னு சொமாலிக்க என்ன பார்த்தா உனக்கு வேலை கருமே தெரியுதா என்ன அணிமா மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க காலையில இருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் குடிக்க ஒரு கிளாஸ் தனியாச்சும் குடுத்தியா நீ அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்க அவளுக்காக ஸ்பெஷலா மோடிட்டு செஞ்சு கொடுக்குறான் அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரனுக்கு ஏதாவது சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு பரவாயில்லையே ஏதாச்சும் ஒருபடியா பண்றேன்னு பாத்துட்டு இருக்கா நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் நீ எம்ளாயே ஒர்க் பண்றான்னு கேட்க ஹீரே நாங்க எதுவுமே சொல்லாம வந்துட்டு இங்க கிம்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்கா பிரான்ஸுக்கு போய் இந்த ரசம் போட போறான்னு சொல்லிட்டு இங்க நீ போட்டு திரீடு அப்படின்னு கிம் கேட்க என் பிரச்சனை உனக்கு இப்படா தெரியும் மூடிட்டு சாப்பிடற வேலையை பாருன்னு திட்டி விட்டுறா இங்க ஜீவோ அவன் ஃபேமிலியோட டின்னருக்கு வந்திருக்கான் கடவுளே சீக்கிரமா என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் சின்ன பையனுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு அவன் அம்மா ப்ரே பண்ண எனக்காக எதுவும் வேண்ட மாட்டாருன்னு கேக்குறாரு இந்த துஷ்ட சக்தி என்ன விட்டு தள்ளிய வீங்கன்னு கலாச்சிட்டு இருக்காங்க அப்போ ஜீவோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு பரவாயில்லையே இப்போ வச்சு ஏதாச்சும் சூறுபடியா பண்றேன் சந்தோஷமா இருக்காங்க ஆனா என் பிசினஸ் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேக்க ஆளவீரா சாமி நெசிக்கப்பாடுறாங்க இனிமே அவன் அண்ணன் முகத்துலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான் நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா எனக்காக இது கூட செய்ய மாட்டேன்னு கேக்க சரி நாளைக்கு நடக்க போறேன் என் கம்பெனி ஈவெண்ட்டில் நீ பார்த்தா இருக்கணும் நீ நல்லா வேலை பார்த்தா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறான் அதனால வேற வழி இல்லாம இந்த வந்திருக்கான் ஒரு முக டிஷர்ட்டை கொடுத்து இதை போட்டுக்கோ இல்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் பிளாக்மெயில் பண்ண எல்லாம் என் நேரம்டா தான் வண்ண சுட்டத்துலாம் செய்யறான் அவன் சொன்ன மாதிரியே பாட்டுன்றா சூப்பரா வேலை பாக்குறான் பொண்ணுங்களாம் அவன் சைலுக்கு மயங்கி அங்கே கிடக்குறாளுங்க ஏஜய வேலை பார்க்க விடாம வா செல்ஃபி எடுத்துக்கலாம் டிஸ்டர்ப் பண்ண என் அண்ணன் இங்கேதான் பாத்துட்டு இருக்கான் அவன்கிட்ட வாங்கி கட்டிக்காதான்னு சொன்னதும் உன் அண்ணன் சரியான சைக்கிடா எப்படி நான் பாருன்னு இருக்கா அதே கிம் இங்க நிறைய சாப்பாடு இருக்குன்னு ஹீரன் வர வச்சிருக்கான் ஓ சில சாப்பாடு கிடைக்குதுன்னு அந்த தாய்லாந்து பையன் சொங்க சங்கம் கூட கூட்டிட்டு வந்திருக்கா அவளை பாத்துதான் ஜீவோ எங்க பண்ணாலும் ஏன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு கேக்க ஓவரா சீன் போடாத நான் உன்ன பாக்க வரலன்னு கிளம்பிடுறா அப்ப அவன் மேல லைட் பட்டு கிளாஸ் எல்லாம் விழ போகும்போது அவளை காப்பாத்த போய் ஜீவ கடிபட்டுருது அடிப்பட்ட அவனே நல்லா தான் இருக்கான் ஆனா ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா அது ஒண்ணு இல்லைங்க ஒர்க் பிரஷர்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்ப வேணாமே ஜீவோ அமைதியா இருக்கான் அவ எழுந்ததுக்கு அப்புறம் ஏன்டி உன்ன மீட் பண்ணா மட்டும் எனக்கு அடி தெரியல முடியுது அப்படின்னு திட்டிட்டு இருக்க என்னால தானே உனக்கு அடிப்படிச்சுன்னு ஃபீல் பண்றா இப்படி இவங்க பேசிட்டு இருக்க ஆளாளுக்கு அவங்க ஆளை கூட்டிட்டு போயிடறாங்க ஹீரோனை ஏன் காப்பாத்தனா ஜீவிக்க புரியல நான் ஏன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஏன் அந்த லூசு பண்ண காப்பாத்த ட்ரை பண்ண ஒருவேளை அதுவா இருக்குமோ சாச்சா அவன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தலான்னு விட்டுறான் இவன் அடி வாங்கின தோணை வீண் போகல இவன் சின்சியாரிட்டியை பார்த்து அவன் என்ன பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிறான் ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய் தான் தருவேன் மாசமான வட்டியை டான் கொடுத்துடணும் சொல்ல ஜீவ வேற வழி இல்லாம சரின்னு சொல்றான் அந்த காசை வச்சு பார் ஓபன் பண்ணலான் இருக்கான் அதுக்காக ஷாப்பிங் பண்றதுக்கு ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான் உன்னால்தானே எனக்கு அடிபட்டுச்சு இதெல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க பிளாக்மெயில் பண்ண எல்லாம் என் நேரம் தான் செஞ்சிட்டு இருக்கா அவன் சாப்பிட முடியாம இருக்கிறத பாத்து நான் வேணா உனக்கு ஊட்டி விடட்டுமான்னு கேக்குறா அதெல்லாம் வேணாம் என் இடத்துல மட்டும் வேற ஒரு பையன் இருந்தானா உன்னை ஊட்டி விட சொல்லி டார்சல் பண்ணிருப்பான் ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் மாசா இருக்கேன்ல ஆமா ஒருவேளை உனக்கு எம்மெல்லாம் கிரஷ் வந்துச்சா என்ன அப்படின்னு கேக்க பைத்தியமா இருப்பானோ சீ அதெல்லாம் இல்லன்னு சொல்றா சரி நீ கன்ஃபார்மா தான் ஓபன் பண்ண போறியா உனக்கு சரக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்க ஆமா அதுதான் எனக்கு நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்றான் நீ மனுஷங்களால தானே நிம்மதி கொடுக்க முடியும் சரக்கு அடிக்கிறதுக்கு சாக்க சொல்லாத அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஜீவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு ஃபீலோட அவளையே பாத்துட்டு இருக்கான் அவன் வீட்டுக்கு போகும்போது சொங்க யாரும் டிடெக்டிவ் மாதிரி தோரத்த அவங்க கிட்ட இருந்தா அவனை காப்பாத்திடறா நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினேன் நான் தீவிரவாதம் நினைச்சு என்ன தோத்திட்டு இருக்காங்க சரி உனக்கு ஏதாச்சும் வேற தெரிஞ்சா சொல்றியா நான் நல்லா பாடுவேன் பாடி காட்டுறான் கட் பண்ணா காப்பாத்துக்கு அதி தூங்கிடறான் இவனுக்கு எப்பமே தான் தூக்க வரும் ஆனா இந்த வாட்டி ஹீரன் கிட்ட பேசிக்கிட்டு தூங்கிருக்கான் இப்ப காலையில பிரேக் பாஸ்ட் சாப்பிடும் போது டிவோர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க கலர் பண்ண போறேன் அதுக்கு நீங்க கொஞ்சம் காசு கொடுக்கணும் அண்ணனே என் பிசினஸ் ஐம்பதாயிரம் பண்ணான்னு சொல்ல அப்படி என்னடா பிசினஸ் பண்ண போறேன் கேக்குறாங்க அவன் பார் ஓபன் பண்ணப் போறான்னு தெரிஞ்சதும்

ஒரு கார் மட்டும் சேஃப்டி பண்ணி வச்சிருக்காரு அது நம்ம ஜீவுக்கு பொறுக்கல வாங்கப்பா ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்னு நைசா அவரை கூட்டிட்டு போன கேப்ல காரை வித்துடுறான் எனக்குன்னு இருந்தது இது ஒண்ணு மட்டும் தான்டா அதையும் வித்துட்டுன்னு எழுதிட்டு இருக்க விடுப்பா நான் சம்பாரிச்சு உனக்கு ஹெலிகாப்டரே வாங்கி தரேன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான் இவங்க கிட்ட இருந்து புடுங்கன பணத்தை எல்லாம் வச்சு எப்படியோ வீட்டுக்குள்ளே பார ஓபன் பண்ணிடுறான் ஆனா இவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்றதுனால அந்த பார காலையில ஓபன் பண்ண போறானா அதனாலயே அதுக்கு சிஎஸ்டான் பேர் வச்சிருக்கான் அந்த பேரை போர்ல எதை சொல்லி ஹீரோன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஏண்டி உனக்கு ஒழுங்கா எதோ தெரியாதா அந்த எஸ் ஒழுங்கா போர்டு லொட்டலுக்கு சொல்ல இவ்வளவு ஒக்கண்ணியா பேசுறல நீ எழுத வேண்டியது தான என் கையில அடிபட்டுருக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு ஆக்டிங் போடுறான் அப்போ முகத்துல பெயிண்ட் இருக்கறதை பார்த்து அதை பேர்ல ஃபுல்லா ஆக்கி இனிமே இந்த கிளீன் பண்ணு இந்த ஒழுங்கா மாட்டு பண்ண ஏன்டா இப்படி உசுரா அவ அவளோ எடுத்து இருக்கான் இவங்க பாருக்கு பக்கத்துல காபி ஷாப் இருக்கு அதுல ஓனர் ஜீவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வந்திருக்கான் நீ பார் ஓபன் பண்ண போறதுனால என்னோட காஃபி ஷாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லாமான்னு கையை கொடுக்க ஜிவோனை மதிக்கிற மாதிரி தெரியல என்ன இந்த குருவி மண்ட ஓவரா சீன் போடுறான் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையாக போயிடுவானு கற்றுக்கல போயிடுறான் ஹீரோனுக்கு வேலை இல்லாததனால ஜீவவோட ஒர்க் பண்ண ஒத்துக்குறா ஆனால் எனக்கு குக்கிங் சப் தான் வேணும் இதுக்கு முன்னாடி நான் பெரிய ஹோட்டலில் செஃபா இருந்தேன்னு சொல்ல போய் சொல்லாத அங்க சர்வ் பண்ணிட்டு தான் கெளவே தானே நீ அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கான் டேய் நான் இன்னைக்கு ஒரு நாள் சர்வ் பண்ணேன் உண்மையிலேயே நான் செஃப் தான்டா அப்படின்னு அவன் இவ்வளோ சொல்லி நம்ப மாட்டேங்கிறான் அதனால் அவனுக்கு விதவிதமா விதமாக சமைத்து கொடுக்க சரி ஏதோ ஓரளவுக்கு சுமாரா இருக்கு ஆனா உனக்கு ரெண்டு மாசத்துக்கு சம்பளம் கிடையாது நீ கொடுக்க வேண்டிய பணத்தை அதுல கழிச்சிருவனு சொல்ல பரவாயில்ல எனக்குன்னு தனியா ஒரு கிச்சன் அப்படியே கட் பண்ணா அந்த கொடுத்திருக்காங்க ஜீவோட அண்ணாட்டையும் பொறுப்பேத்துக்குறாங்க பாவம் ஏஜி சேர்மோட பொண்ணா இருந்தும் கூட கிம்மோட சாமான் கழுவிட்டு இருக்கா ஹீல்ஸ் போட்டு நிக்கிற உனக்குதான் கால் வலிக்கும் சொல்ல ஹீல்ஸ் போட்டாதான் நான் பொண்ணுங்க அழகா இருப்பாங்கன்னு சொன்னதும் இல்லையே ஹீல்ஸ் போடவங்க கூட சில பொண்ணுங்க அழகா இருப்பாங்களேன்னு சொல்றேன் நீ அந்த பொண்ணை பத்தி தானே சொல்ற நீ அவளை லவ் பண்றாங்கன்னா அவளை காப்பாத்திருக்க வேண்டியதானே எதுக்கு ஜீவ வாடி வாங்க வச்சேன்னு கேட்டதும் நான் ரெண்டு பேரும் தான் சொல்றான் போய் சொல்லாத உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுதுன்னு கலாச்ச்டிட்டு இருக்கா டீம் லீடரா கெத்தா இருந்தா அண்ணா இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கான் இவன் இந்த துயரத்தை தான் தாங்கிட்டீங்க இருக்காண்ணா ஏஜியோட அப்பா தான் காரணம் அண்ணா கவரன்னா ரொம்ப பிடிக்கும் அவரோட ரோல் மாடல்னு சொல்லலாம் ஆனா அவர் சாகும் போது நீதான் இந்த கம்பெனியையும் சேர்மனையும் ஏஜியும் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு அதனாலதான் எல்லாத்துக்கும் இவனை பொறுப்பேற்றுக்குறான் அதே சமயம் ஹீரோயின் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஆனா அது டேட்டா ஜாப் தான் அது ஒரு காஃபி ஷாப்னு போய் சொல்லிடுறா நீ ஒன்னும் கவலைப்படாத நீ தான் இந்த வீட்டோட ஓனர் நீ பெட்ல தூங்கு நான் சோஃபால படுத்துக்கிறேன் சொல்றா நான் உன்னை ரொம்ப தொல்ல பண்றேன்னு புலம்பிட்டே தூங்கிடுறா அவன் தூங்கினதுக்கு அப்புறம் கிம் அவளுக்கு பிளாங்கெட்லாம் எல்லாம் போத்து விட்டுட்டு நான் உன்ன என்னைக்குமே என் பாரமா நினைச்சது இல்லைன்னு சொல்றான் அடுத்த நாள் ஹீரோன் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வர அங்க ஜீவு நம்ம தான் இந்த பாரோட ஓனர் பாக்க டீசென்டா இருந்தா தான் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு ஹேர கலர் பண்ணிருக்கான் அத பாத்தது ஹீரோன்கு ஷாக்கா இருக்கு அந்த ப்ளூ மண்டையா இது பாக்க சமையா இருக்கானு வாய பிறந்து பாத்துட்டு இருக்கா அப்படியே இந்த எபிசோட் முடியுது பார ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணே இருக்கு சோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க நான் போற நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பாக்கலாம் மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட அடுத்த வீடியோ வந்து மீட் பண்றேன் அதுக்கு between.